இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இதற்கு முந்தைய வசனத்தை வாசிக்கும் போதுதான் இந்த வசனத்தின் முழு அர்த்தம் நமக்கு புரியும். அது என்னவென்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம் எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வசனம். அதில் நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நம் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த சொல்லியிருக்கிறது. நாம் இப்பொழுது எல்லாம் நம்முடைய ஜபத்தை மாற்றிக்கொண்டோம். முன்னாடி ஜபிக்கும்போது எனக்கு இதை தாங்கப்பா, எனக்கு இதை தாங்கப்பா என்று கேட்போம். ஆனால் இப்பொழுது எனக்கு இதை தந்திருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா, என்னை முழுவதும் ஆசீர்வதித்திருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா என்று நம்முடைய ஜபத்தை நாம் மாற்றிவிட்டோம். ஆனால் வெறும் வாயின் வார்த்தையினால் அதை சொல்லும்போது அதற்கான பலன் கிடைப்பதில்லை. அதற்காக தான் இந்த வசனத்தை நாம் கரெக்டாக ஜபிச்சிருக்கோமா என்பதை செக் பண்ணுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் ஜபம் செய்து முடிக்கிறோமோ, அது ஒரு 5 நிமிடமாக இருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை 2 மணி நேரமாக இருக்கலாம். ஆனால் ஜபம் செய்து முடித்தவுடன் நம்முடைய இருதயத்தில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நிரம்ப வேண்டும். அதை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும்போது நாம் வேண்டியது அனைத்தையும் தேவன் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று போடப்பட்டுள்ளது. நம்முடைய சுய புத்தியினால் இதை செய்து விடலாம், அதை செய்து விடலாம் என்று யோசிக்காமல் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய சமாதானம், அதாவது அவர் எல்லாவற்றையும் விட பெரியவர், எல்லா மனிதர்களையும் விட பெரியவர், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் விட அவர் மிக மிக பெரியவர். அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் நிரப்பும். அப்பொழுது நாம் கண்டு கொள்ளலாம் நாம் ஜெபித்திருக்கிற ஜெபம் சரியான ஜெபம் என்று. ஆனால் நிறைய நேரங்களில் நாம் சமாதானம் ஆன பிறகும் சில விதமான நெகட்டிவான யோசனைகள் வரும், ஒருவேளை இப்படி செய்துவிட்டால், ஒருவேளை அப்படி நடந்துவிட்டால் என்று. இதை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ள வேண்டும். ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் நெகட்டிவாக ஏதாவது ஒரு யோசனை வரும், இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று. ஆனால் நாம் இந்த சிந்தனையை மாற்றி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய சிந்தனையை காத்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு எளிய வழி என்னவென்றால், எப்போதெல்லாம் நமக்கு நெகட்டிவான சிந்தனைகள் வருதோ அப்போவெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்த்து கொள்ள வேண்டும். சிலுவையில் ஜீசஸ் நமக்காக செய்து முடித்த காரியங்களில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனை ஞாபகம் வரும்போதெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். இவ்வளவு செய்தவர் இந்த பிரச்சனையை நமக்கு சரி செய்ய மாட்டாரா? பாவிகளாகிய நமக்கு ஜீவனையே தந்தவர் நம்மை இந்த பிரச்சனையை விட்டு வெளியே தூக்க மாட்டாரா? அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையே என்று அந்த சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயம் சமாதானத்தால் நிரப்பப்படும். பழைய ஏற்பாட்டில் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நிழலாக நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிபட்டு மாண்டு போகும்போது சிலுவை, அதாவது நிழலாகிய சிலுவை, வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் அத்தனை பேரும் பிழைத்தார்கள். வெறும் நிழலை பார்த்து அவர்களே பிழைக்கும்போது நிஜமான சிலுவை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய இருதயம் தேவ சமாதானத்தால் நிரம்பும். என்ன பிரச்சனை என்றாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும், எவ்வளவு சிறிய பிரச்சனை என்றாலும், சிலுவையில் உங்களுக்காக தேவன் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தின் கீழ் அந்த பிரச்சனையை வைத்து விடுங்கள். பின் அதை குறித்து ஒரு கவலையும் படாமல் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். பிரியமானவர்களே, அனைத்தும் சரியாகிவிடும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா,
இந்த பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்தலுங்க ஏசப்பா. எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களுடைய ஜெபம் அப்பா எங்கள் இருதயத்தில் சமாதானத்தை கொண்டு வரத்தக்கதாக இருக்கணும் ஏசப்பா. அம்மேன், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீராக இருக்கிறபடினால் எங்கள் இருதயம் முழுவதும் ஏசப்பா உடைய விசுவாசத்தினால் நிரம்பணும் ஏசப்பா. அப்படின்னா நாங்கள் ஜெபிக்கும் போது அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா எங்கள் இருதயம் சமாதானத்தினால் நிரம்பும்பா, தேவ சமாதானத்தினால் நிரம்பும் ஏசப்பா. சில வீரங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி ஏசப்பா. இன்று என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அப்பா முழுவதும் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அப்பா அவர்களுக்காக நீங்கள் செய்த காரியங்கள் கீழ் பிரச்சனைகளை நாங்கள் வைக்கிறோம் ஏசப்பா. இனி இதை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஏசப்பா. எப்பொழுதான் இந்த பிரச்சனை குறித்து எங்களுக்கு பயம் வருதோ நாங்கள் சிலுவையை நோக்கி பார்ப்போம் ஏசப்பா. ஆமேன் ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் சமாதானம் நிரம்பும் ஏசப்பா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் சிந்தனைகளையும் எங்கள் புத்திகளையும் நிரப்பும் ஏசப்பா. ஆமேன் ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களோடு இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. எந்த பிரச்சனையை பார்த்தோம் நாங்கள் பயப்படக்கூடாது ஏசப்பா. எல்லாவற்றிலும் மேலான அப்பா நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களை எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தப்பு வைக்கிறீங்க ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா. நீங்கள் அப்பா உங்கள் மார்பில் எங்களை சாய்ந்து படுக்க வச்சுருக்கீங்க ஏசப்பா. உங்களுடைய கரங்களை உங்களுடைய கரங்களோடு பற்றியிருக்கீங்க ஏசப்பா. எதையும் நாங்கள் தனியாக ஃபேஸ் பண்ணுறதில்லை ஏசப்பா. இந்த உலகத்தில் அப்பா எந்த பிரச்சனைனாலும் நீங்களும் எங்கள் கூட இருக்கீங்க ஏசப்பா. அம்மேன் கோலியாத்தை தாவி இது வீழ்த்த போகும்போது கோலியாத்தை விட பெரிய தேவனப்பா நீங்கள் தாவீது கூட இருக்கும்போது கோலியாத்தால் ஒன்றும் செய்ய முடியலப்பா. அதே மாதிரி தான்ப்பா மலை போன்ற பிரச்சனை எங்கள் முன்னாடி வரும்போதும் எல்லாவற்றை விட பெரிய தேவனாகிய நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது அப்பா அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் ஆகுது ஏசப்பா. நோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளின் கண்ணீர் அப்பா இன்று துடைக்கப்படுவதற்காக நன்றி ஏசப்பா. அவர்கள் முன்னாடி நிற்கக்கூடிய மலை போன்ற பிரச்சனை இன்று ஒன்றுமில்லாமல் ஆக போகிறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமேன். அந்த பிரச்சனை அப்பா ஸ்தோத்ரேசப்பா, என்ன மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், சமாதான குலைச்சலாக இருக்கலாம், திருமணத்திற்கான தடைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இப்பொழுது அது காணாமல் போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்று இல்லாமல் ஆகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். ஏசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த மலை போன்ற பிரச்சனை அப்பா பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. இருதயத்தில் கடுகளவு விசுவாசத்தோடு சொல்லும் போது அப்பா ஸ்தோத்திரம், இருதயத்தில் கடுகளவு விசுவாசத்தோடு சொல்லும்போது அது சொன்ன மாதிரியே நடக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இப்பொழுது நாங்கள் விசுவாசத்தோடு பேசுகிறோம் ஏசப்பா. நீங்கள் எங்கள் இருதயத்தில் துவைக்கின விசுவாசத்தோடு நாங்கள் பேசுகிறோம் ஏசப்பா. எங்கள் பிரச்சனை எங்களை விட்டு காணாமல் போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன் ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. வீட்டை சுற்றி அப்பா உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமல் எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபையாலங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.